ஒரு அரபு நாட்டில் இருக்கக்கூடியவங்க இந்த நாட்டில் இருந்து அவங்களுக்கு வந்து உதுகையாக கொடுத்தா பயன் இல்லை, மற்ற நாடுகளுக்கு கொடுத்தா உதுகையாக கொடுத்தா பயன் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு அரபி நண்பர் ஒருவர் ஒரு தொகையை கொடுத்து நீங்கள் இந்தியாவில் இதை வந்து உதுகையாக கொடுங்க. ஆனால் அவர் போடுற கண்டிஷன் என்னன்னா, எங்களுக்கு இங்க என்ன பெருனானாலோ அந்த நாள் அன்னைக்கு நீங்க வந்து அங்க வந்து அறுத்து கொடுக்கணும். அதாவது உதாரணத்துக்கு இங்க 10 அப்படின்னு சொல்ல, துல்ஹிஜா 10 அப்படின்னா இப்ப இந்தியாவில வந்து துல்ஹிஜா 9. இப்போ நான் இங்க 10 அப்படிங்கறதுனால நீங்க வந்து அங்க வந்து 9வது நாள் நீங்க அறுத்து கொடுங்க அப்படி கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி கொடுக்கறது கூடுமா? ஹைர், இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. இது அடிக்கடி வந்து கேட்கப்படுற ஒரு கேள்வி. இது வந்து ஒரு மக்கள் மத்தியில் பரவலாக உள்ள ஒரு சந்தேகம் தான் இது. குறிப்பாக வந்து வெளிநாடுகளில் வாழக்கூடியவங்க அவங்க நாட்டுக்கு அனுப்புவாங்க, இங்கே அவங்களுக்கு பெருநாளைக்கும், ஆனால் அவங்களுக்கு அரஃபாவுடைய நாளாயிருக்கும், 9வது நாளாயிருக்கும். இப்போ என்ன செய்யறது? இதில் இது வந்து இந்த சட்டத்தை பொறுத்தவரையில் இது வந்து அதாவது உதகையாவுடைய விஷயத்தில் தௌக்கீல், அதாவது வக்காலத்தாக ஒருவர் வக்கீலாக நியமிக்கிறார். உதாரணமாக நீங்கள் வந்து துபாயில் இருக்கிறீங்க, நான் வந்து இந்தியாவில் இருக்கிறேன் என்ன சொன்னால், நீங்கள் வந்து மோக்கில், நான் வக்கீல், உங்களோட பகரமாக நான் கொடுக்க போகிறேன். இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு பிறை 9, இங்கே நமக்கு பெருநாள், அப்படி தான் வருது, பெரும்பாலும் அப்படி தான் வரும். அப்போ எனவே வந்து இங்கே நமக்கு பெருநாள் என்று சொன்னால் யாருடைய நியத்ஸ், யாருடைய அந்த நாளை வச்சு நம்ம அதை தீர்மானிக்கிறது, யாருடைய நாளை வச்சு அந்த அறுவையை தீர்மானிக்கிறதுன்னு சொன்னால், சட்டம் என்ன சொல்லுது என்று சொன்னால், இவர் வந்து அவரை ஒப்படைச்சிட்டார், அவர் தான் பொறுப்புதாரி, அவருடைய நாளின் அடிப்படையில் தான் அறுக்கப்பட வேண்டும். யார் வக்கீலாக இருக்கிறாரோ அவருக்கு எப்போ அறுக்க முடியுமோ அப்போதான் அறுக்கணும். அதில் ஏன் என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். அப்போ இதுதான் முதல்ல சட்டம். இப்போ இவருக்கு ஒரு பிரச்சனை வரும், என்னென்னா இவர் முடிநகம் வெட்டாமல் இருக்கிறார், இதை என்ன செய்யறது? இந்த கேள்வி வந்து அப்துல்லா பின் அப்துல் ரஹ்மான் ஜிப்ரீன் ரஹமத்துல்லா அலி, மிக முக்கியமான ஒரு ஃபக்கீஹ், அல்லாமா பின் பாஸுடைய மாணவர், அவற்றை இந்த கேள்வி கேட்கப்பட்ட நேரம் அவர் அழகாக பதில் சொன்னார். அவங்க அதுக்கு எந்த நேரமோ அவங்க அந்த நேரத்தில் அறுக்கட்டும், இவர் வந்து இவருடைய தொழுகை முடிஞ்சு அறுக்கக்கூடிய நேரம் வந்துட்டா இவர் மூடிகளை நகைகளை களைச்சு கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ அவர் அங்கே 9 நாள் அரபாவுடைய நாளில் அறுத்தார் என்றால், இவருக்கு பெருநாள், இவருக்கு பெருநாள் ஓகே, அவர் அங்கே அரபாவுடைய நாள் அறுத்தால் 9 அறுக்கக்கூடிய நாள், 10 அறுக்கக்கூடிய நாள், 5 நாள் ஆயிரும், அவருக்கு அறுக்கிற நாள் 5 ஆயிரும். அப்போ எனவே அது பிழையான ஒரு நடைமுறை. இப்போ இந்த நேரத்தில் அவர் பெருநாள் தொழுது முடிஞ்சு அவர் அறுப்பார், அவர் தான் அறுத்து அவர் தான் பங்கு வைக்க போறார், அவருக்கு தான் அது பொறுப்பு வரும். அப்ப எனவே அவர் பெருநாள் முடிஞ்சு பெருநாள் தொழுக முடிஞ்சு, அதாவது பெருநாள் தொழுகைக்கு முன்னால கொடுக்க இல்லாத பெருநாள் தொழுக முடிஞ்சு அவர் கொடுப்பார், அவருக்கு அந்த முடிநகம் களைகிற சட்டம் ஒன்றும் இல்லை, அவர் அதை வக்கீலாக இவருக்கு பொறுப்பாக இருந்து இவருடைய இவருக்கு நியாபத்த அபகாரமாக அவர் அங்கே கொடுக்குறார். அவர் அந்த டைம்ல அவர் அறுக்கிற தொழுக முடிஞ்சு தான் அவர் அறுக்கணும். இவர் எல்லாரும் நோம்பு பிடிச்சிட்டு இருப்பாங்க, இவர் உதகையா என்ன செய்ய அறுத்துக்கிட்டு இருப்பார், அது சட்டம் பிழையான சட்டம். எனவே அவர் பெருநாள் தொழுகை முடிஞ்சு அவர் அறுக்க வேண்டும். இவர் என்ன செய்வார்னால், இவருடைய தொழுகை முடிஞ்சு போட்டு இவருடைய அந்த நேரம் வந்துருச்சு மனதான, இவருடைய அந்த இதை வந்து முடி நகங்களை களைஞ்சு கொள்வார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி முன்னாடி இதே சட்டம் வந்து ஃபத்வா லஜ்னத் தாயிமாவில் கேட்கப்பட்டது ஒரு ஞாபகம். அப்போ அவங்க ஃபத்வா கொடுத்தாங்க, அதாவது அதாவது காலங்காலம் அப்துல்லா பின் பாஸ் அது மாதிரி பெரும் பெரும் அறிஞர்கள்லாம் இருந்த அந்த இது, அது மாதிரி சாலியல் ஃபௌசான், இப்போ உள்ள ஹஃபிலவுல்லா, அவங்கெல்லாம் இந்த நேரம் அமெரிக்காவில் ஒருவர் இருக்கிறார், சவுதி, அது அமெரிக்கா முன்னாள் வருது, சவுதிக்கு பின்னாடி ஒரு நாள் வருது. அப்போ அந்த முன்னாள் பின்னால் இப்போ நமக்கு வந்து அவங்க இப்போ இங்கே நான் பெருநாள் கொண்டா அடுத்த நாள் அவங்களுக்கு, அதே மாதிரி இப்போ அமெரிக்கா சவுதி வரும்பொழுது அப்படி நாட்கள் மாறுபடும், அப்படி ஒரு தத்துவம் கேட்கப்படுது. முன்னாள் பின்னால் என்று வரும்பொழுது யாருடைய இடத்தில் அறுப்பதுண்டா, இப்போ யாருக்கு நம்ம ஒப்படைச்சிருக்கிறோமோ அவங்களோட அந்த இடத்தின் அடிப்படையில் அறுக்கிறது தான் பொருத்தமானது. இப்போ ஒருவேளை வந்து இவர் என்ன செய்கிறார், இப்போ இங்கே இருக்கக்கூடியவர் வந்து இப்போ நீங்கள் நாட்டுக்கு அனுப்பிட்டீங்க, இப்போ அவங்க அடுத்து இப்போ வந்து நாட்டுக்கு அனுப்பிட்டீங்க, அவங்க வந்து இப்போ பெருநாளுடைய தினத்தில் வந்தா இருக்கிறாங்கன்னா, இப்போ நமக்கு பெருநாள் முடிஞ்ச அடுத்த நாள் இங்கே, அப்போ அது வரைக்கும் நீங்கள் வந்து தாமதிச்சு இருக்கிறீங்க, சரி அறுத்து முடிஞ்ச உடனே அதை எல்லாம் முடிநகங்களை களையவும் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்றா அது அதுவும் வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் உங்களுக்கு ஜாய்ஸ் எடுக்கலாம் என்ற கருத்து அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அந்த அடிப்படையில் எந்த இடத்தை அல்ல ஐபுரா இந்த இடத்தில் எந்த இடம் வந்து பொருத்தமானது என்று சொன்னால், எந்த இடத்தை நம்ம கணக்கில் எடுக்கணும்னு சொன்னால், கொடுத்தவருடைய அல்ல, யார் அறுக்கிறாரோ அவருடைய இடத்தை வச்சு தான் தீர்மானிக்கப்படும். இந்த நேரத்தில் அந்த முடிநகம் களைவது என்பது, இப்போ நம்ம சொல்கிறேன்டா முடிநகம் களைதல் என்பது வந்து மக்ரூ தான், விரும்பத்தக்க விஷயம் தான், அப்படி இருக்கிறது, ஹராம் அல்ல, ஹராம்னு சில அறிஞர் சொன்னாலும் அது வலுவான கருத்து அல்ல. அப்போ அந்த அடிப்படையில் வந்து அந்த முழுமையாக நன்மை அடைஞ்சு கொள்வது என்பது அந்த அவருடைய இங்கே நம்ம வந்து தொழுகை முடிஞ்சு அந்த அறுக்கக்கூடிய நேரம் வந்துட்டால் நம்ம அதை
மூடி நாம் களைவதன் மூலமாக நமக்கு முழுமையான நன்மை கிடைக்கும். ஒருவேளை அவர் பேணுதல் என்ற அடிப்படையில் சரி அங்கேயும் கொடுத்து முடியட்டும் என்று அடுத்த நாள், ஏன்னா இது நாள் மூணு நாள் நாலு நாள் இருக்குதானே, ஒரு நாள் முடிய போறது இல்லையே. அப்ப எனவே அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல வந்து ஒரு நாள் தான் உதவியா கொடுக்கணும்னு சொல்றவங்க நல்லா மாட்டிக்குவாங்க. ஏன்னு சொன்னா அங்க கொடுக்கலாமா, கொடுக்கலாம். அப்ப முடிநகம் களைகிறது அது சரி. இப்ப எப்ப எந்த நாள்ல கொடுக்கறது, அரஃபாவில் கொடுக்கணும், ஏன்னா ரெண்டு நாள் இல்லையே. இப்ப இந்த நாள் இவர் இவருக்கு பெருநாள், அப்ப அந்த எல்லாமே குழம்பிடும். அப்ப அதனாலதான் இந்த இடத்துல நாலு நாள்ங்கிற சட்டம் எல்லாம் வரும்பொழுது தெளிவாகவே இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரே நாள்ல கொடுத்தா ஆகணும்னு சொன்னா எந்த நாள்ல கொடுக்கறது, கொடுக்க இயலுமா கொடுக்க இயலாத, அதுல வந்து எந்த ஒரு தீர்ப்பும் சொல்ல இல்லாத ஒரு நிலை வரும். யார் ஒரே ஒரு நாள் தான் உதவியா கொடுக்கணும்னு சொல்றாங்களோ அவங்களுடைய நிலைப்பாட்டில் இருந்தால், எனவே அது பல வகையிலையும் நம்ம அதை ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி அதை கொள்றோம். காரணம் என்ன சொன்னா, மார்க்கம் இன்ன தின யூசுர், இலேசானது, நம்ம கஷ்டமாக கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ் வஅலம். ஜஸாகல்லாஹு கைர் ஷேக்.